வெல்கம் டு அவர் சேனல் கிரீஸ்டப்பா. இன்றைக்கி நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் May 14, 2020 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ், ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து எக்கனாமிக் ரிலீஃப் பேக்கேஜ் ஒன்று சொல்லியிருந்தாங்கல்ல, அதுக்கு பேர் பார்த்தோன்னா ஆத்ம நிர்பார் பாரத் அபியன். இது வந்து இந்தியா வந்து எந்த கண்ட்ரிஸையும் டிபெண்ட் பண்ணாமல் ஒரு செல்ஃப் ரிலையண்ட் ஆக்கிறது தான் இதோட கொள்கை. 5 pillars இருக்குது: எக்கனாமி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிஸ்டம், வைப்ரண்ட் டெமோக்ரஃபி அண்ட் டிமாண்ட். இதுக்காக 20 lakhs எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, 6 lakhs crore ஃபார் MSMEs அண்ட் 3 ஃபார் EPF அண்ட் 2 ஃபார் NBFCs அண்ட் 2 ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் 1 ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் அண்ட் 1 ஃபார் ரியல் எஸ்டேட் அண்ட் 3 lakhs crore ஃபார் டேக்ஸ். ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஒன், வசுதா மிஸ்ரா அவங்கள வந்து யூபிஎஸ்சி செக்ரட்டரியாக வந்து போட்டிருக்காங்க. அண்ட் தென் இது போக அடிஷனாக ராஜேந்திர குமாரை வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ்க்கும், அண்ட் தென் ராஜேஷ் ரஞ்சனை வந்து அடிஷனல் செக்ரட்டரி ஃபார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன்ஸ்க்கும் வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், மனோஜ் அஹுஜா அவங்கள வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன்ஸ்க்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. மனோஜ் அஹுஜா வித்யாவதி அப்படிங்கிறவங்கள டைரக்ட் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு வந்து வித்யாவதியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ், குளோபல் நியூட்ரிஷன் ரிப்போர்ட் 2020க்கான ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இந்தியா வந்து நியூட்ரிஷன் டார்கெட்ஸ், குளோபல் நியூட்ரிஷன் டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியாத கண்ட்ரிஸ் லிஸ்ட்டு, ஒரு 88 countries லிஸ்ட் விட்டுருக்காங்க. அதில் வராங்க 2025 கூட நம்ம அந்த மால் நியூட்ரிஷன்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், குஜராத் வந்து டிஜிட்டல் பேமெண்ட்டை வந்து கம்பல்சரியாக பண்ணியிருக்காங்க ஹோம் டெலிவரி பண்ணுறவங்ககிட்ட. ஓகேவா, இப்போ வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு இருப்போம் இல்லையா, அப்படி இனிமேல் பண்ண முடியாது. அகமதாபாத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா பொருளுமே இனிமேல் டிஜிட்டல் பேமெண்ட்டை தான் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, டெலிவரி பண்ணுற பர்சன்ஸ் வந்து க்ளவுஸ் போட்டுருக்கணும் கம்பல்சரியாக, அண்ட் தென் சானிடைசர் வந்து கொடுக்கணும் வாங்குறவங்ககிட்ட, அண்ட் தென் ஆரோக்கிய செட்டு ஆப் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, பக்கத்தில் யார் யார் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அதில். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஒரு ஆப் விட்டுருக்காங்க, பகல்பூர் ஸ்மார்ட் சிட்டி லிமிடெட். ஓகே, என்ன ஆப் பேர்னா மேரா பகல்பூர். லாக்டவுனில் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக செலவழிக்கலாம் ஃபேமிலியோட, அண்ட் தென் என்னென்ன இந்தியன் கல்ச்சரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஸ்டோரி டெல்லிங் சீரீஸ் வந்து ஒன்று விட்டுருக்காங்க. அது போக என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, அண்ட் தென் டாக்டர்ஸ் நம்பர்ஸ் அண்ட் தென் எமர்ஜென்சி நம்பர்ஸ்லாம் வந்து இந்த ஆப்பில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் போட்டிருக்காங்க, ட்ரைபல் லைவ்லிஹுட்ஸ் அண்ட் சேஃப்டி எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த ஊர் சிஎம்ஸ் அண்ட் தென் டெப்டிஸ் சிஎம்ஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருந்திருக்காங்க. தென் நேஷனல் கம்யூனிட்டி பேஸ்டு செரோ சர்வே ஃபார் கோவிட் 2019 வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரேண்டமாக ஒரு 69 districts வந்து தேர்ந்தெடுத்து, அது எத்தனை ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 21 states எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா அடல்ட்ஸ். ஓகேவா, எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, இது யார் யார் சேர்ந்து பண்ணுறா அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் நியூடெல்லி, அண்ட் தென் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி, அண்ட் தென் நேஷனல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல், அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இதை பண்ணுறாங்க. ஓகேவா, பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்க்கு வந்து டு எமர்ஜென்சி லிக்விடிட்டி இன்ஃபியூஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, இது வந்து ரொம்ப முக்கியம். 90,000 crore வந்து கொடுக்குறாங்க. ஏன் இது கொடுக்குறாங்கன்னா, இப்போ வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ரன் ஆகாமல் இருந்திருக்கும் இல்லையா, அவங்க ரன் ஆகாமல் இருந்தாலுமே காசு கட்ட வேண்டியிருக்கும், ஒரு ஃபிக்ஸட் சார்ஜஸ் வந்து கட்ட வேண்டியிருக்கும். ஓகேவா, அதெல்லாம் இப்போ வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கம்பெனிஸ் வந்து கட்ட தேவையில்லை. ஓகேவா, டிரான்ஸ்மிஷன்ஸ் கம்பெனிஸ்க்கும் அண்ட் தென் பவர் ஜென்ரேஷன்ஸ் கம்பெனிக்கும் வந்து அவங்க டியூ வந்து பே பண்ண தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் கேன்டீன் வந்து உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட பொருட்களை தான் இனிமேல் வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 June 2020 இது அமல்படுத்துகிறாங்க. ஓகேவா, இந்த மூவ் வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்னு லோக்கலுக்கு வந்து குரல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேவா, அண்ட் தென் இந்தியன் கவுன்சில் ஃபார் கஸ்டமர் ரிலேஷன்ஸ், ஓகேவா, யுனைடெட் வி ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் விட்டுருக்காங்க கோவிட்காக. ஓகேவா, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து இது வந்து இந்த சாங் வந்து உலகத்துக்கே வந்து டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதில் எல்லா செலிப்ரிட்டிஸ், மியூசிஷியன்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் இந்தியாவிலேருந்து பண்ணியிருந்திருக்காங்க. இது வந்து வாசுதேவா குடும்பம் அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த சாங்கை. ஓகே, அண்ட் தென் சானியா மிர்சா அவங்க தான் வந்து ஃபஸ்ட் இந்தியன் டு வின் தி ஃபெடரேஷன் கப் ஹார்ட் அவார்டை
ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க ப்ரெக்னன்சி மதர்ஹுட்டுக்கு அப்புறமா வந்து விளையாடவே இல்லை. ஓகேவா, இப்போ தான் வந்து அவங்க ஃபெடரேஷன் கப்பில் தான் வந்து ரிட்டர்ன் ஆனாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணியாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஓட் லிஸ்ட் எடுத்திருக்காங்க. ஓகேவா, 16,000 பீப்புள்ஸ் ஓட் பண்ணியிருக்காங்க, அதில் 10,000 பீப்புள்ஸ் பார்த்தோன்னா சானியா மிர்சா தான் ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.